ஊரே ஒன்னு சேர்ந்து கொழுக்கட்டை வச்சு ஊருக்கே பகிர்ந்து கொடுத்து பாத்திருக்கீங்களா? ஊர்ல இருக்க எல்லாரும் சேர்ந்து கொழுக்கட்டை வச்சு கொடுக்குறாங்க. அதுவும் பாரம்பரிய முறையில தாங்க. அதுல இருக்க மாவெல்லாம் ரெடி பண்றாங்க. அதுவே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆச்சரியமா தான் இருந்தது. பனை ஓலையில ஏன் கொழுக்கட்டை அவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களோட தொழிலே வந்து பனையை வச்சுதாங்க. அதனாலதான் இவங்க வந்து பனையை வச்சே இவங்க வந்து கொழுக்கட்டை வச்சு ஊருக்கே வந்து கொடுத்து சாப்பிட வச்சு பாக்குறாங்க. இவங்க அவிக்கிற எல்லா கொழுக்கட்டையுமே முதல்ல எடுத்துட்டு போய் சாமிக்கு தாங்க படைக்கிறாங்க. எந்த சாமி தானே பாக்கீங்க, நம்ம பூதத்தாருக்கு முன்னாடி வச்சு சாமி கும்பிட்டுட்டு சாமிக்கு படைச்சிட்டு அதுக்கப்புறம் ஊர்ல இருக்க எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. ஈவினிங் டைம் தான் கொழுக்கட்டை திருவிழா நடக்கும். மதிய டைம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, பூதிரின்னு ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழால என்னன்னா, அந்த சாப்பாடை வந்து சாமி வந்து தன் மேல தெளிச்சுக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஊர்ல அம்மன் போட்டிருக்கும் போது இந்த மாதிரி பண்ணதுனாலதான் அம்மா வந்து விலகிச்சு அப்படிங்கிற ரீசன்னாலதான் லோகமாதா வந்து தம் மேல அந்த அம்மத்தை ஏத்துக்கிறது அப்படிங்கிற ரீசன்னாலதான் அந்த பூதிரி திருவிழா வந்து மதிய டைம்ல வந்து நடக்கும். அப்படி என்ன கோயிலுக்கு நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கீழே சுரண்டையில இருக்க லோகமாதா கோயிலுக்கு தாங்க வந்திருக்கோம். லோகமாதானா வேற ஒன்றும் இல்லை, உலகம்மன தான் நம்ம லோகமாதான்னு சொல்றோம். இங்க மூட்டை போடுறது, காது குத்துறது, பொங்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விசேஷம் வந்து நடக்குங்க. இந்த கோயில் திருவிழாவோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம யூடியூப் சேனல்ல வந்து அப்லோட் பண்றோம். மறக்காம சிவா எக்ஸ்ப்ளோரர்னு தேடி பாருங்க. வரட்டா.